நன்றி சார், தேங்க்யூ. அடுத்ததாக பேசுவதற்காக இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீபிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கங்க. ஒரு ஒரு மாதமாகவே எல்லோருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஒரு நாலு நாளாக பேசி அழுது அழுது தீர்த்தாச்சு. முக்கியமாக ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ சே எனி திங் எல்ஸ், நான் சொல்ல நினச்சது வந்து சரண் இஸ் லைக் மை ஓன் பிரதர். யூ ஹவ் பீன் ரியலி ஸ்ட்ராங் சரண். எவ்ரிடே வி ஹவ் பீன் ப்ரேயிங் ஃபார் யூ. ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமான பொசிஷனில் நீங்கள் இருந்திருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஐ நோ ஹவ் ஐ நோ த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர். ஸோ இங்கே வந்து த பெயின் ஆஃப் லூசிங் எ ஃபாதர், த பெயின் ஆஃப் லூசிங் எ லெஜெண்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் எல்லாருமே ஃபீல் பண்ணி எழுதுனது வந்து எஸ்பிபி சார் நாங்கள் லூஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணல, எங்கள் வீட்டில் ஒரு ஃபாதரை லூஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம்னு எல்லாருமே போட்டுருந்தாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் நம்ம மனசுலேயே இருக்கார். நான் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் த நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வோக் அப் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் ஒன் திங் விச் அப்படியே எழுந்திருக்கும் போது அந்த ஃபீலிங் வந்துச்சு. அது என்னென்னா, இன் மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ் வி ஹவ் நெவர் நோன் எ டே வித்தவுட் பாலு சார் இன் திஸ் ஃபிசிக்கல் வேர்ல்டு. நான் இன்னைக்கு எந்திரிக்கும் போது நினச்சோ இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸில் வந்து இதுதான் முதல் நாளோ, பாலு சார் இல்லாத இன்னொரு உலகத்துக்கு நம்மலாம் போயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஏன்னா இருந்ததுன்னா அவரோட பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து டெய்லி வந்து அவரை பற்றி தான் பேசிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஸ்பிபி சார் அண்ட் ஆல் ஆஃப் அஸ் இஸ் ஐ திங்க் இட்ஸ் மச் பியாண்ட் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஒருத்தர் யாரும் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். என்ன சொன்னார்னா, வி ஆர் ஆல் ரிலேட்டிவ்ஸ் பவுண்ட் பை ஹிஸ் வாய்ஸ் அப்படின்னு போட்டார். எவ்வளோ அழகாக இருந்தது அது. நம்ம எல்லாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே அவரோட பாட்டு கேட்டு நம்ம ஆல்மோஸ்ட் அவர் லைஃப் டைம் எப்படி லிஸ்னிங் டு. ஸோ வி ஆல் ஹவ் பிகம் ரிலேட்டிவ்ஸ் ஜஸ்ட் பை லிஸ்னிங் டு ஹிஸ் வாய்ஸ்னு. அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து யாருக்குமே அமையாது. எனக்கு ஒரே ஒரு பெரிய வார்த்தை என்னென்னா, இந்த பேண்டமிக் இது நடந்தது ஒரு வார்த்தை, ஆனால் அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் நடந்தது மிகப்பெரிய வார்த்தை. ஏன்னா இல்லைன்னா இந்தியா முழுக்க இல்லை, ஃபுல்லாக வேர்ல்டு ஓவரே வந்து எனக்கு தெரிஞ்சு எஸ்பிபி சார் பார்க்க வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் உலகத்துலேயுமே நடந்திருக்காது. ஐ ட்ரூலி ஃபீல் ஒன் திங், லைக் மைக்கேல் ஜாக்சன் இஸ் டு பாப் மியூசிக், பாலு சார் இஸ் டெஃபினெட்லி பாலு சார் இஸ் டு பிளேபேக் சிங்கிங். இது வந்து உண்மை. ஏன்னா எனக்கு அதுதான் தோணுச்சு. எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அது. என்னென்னா, பாலு சார் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருந்தோம். வாசுரம் அங்கிள் அங்கிருந்தார், ஃபோன் பண்ணிட்டுருந்தோம். ஆனால் ஃபுல்லாக மக்கள் ப்ரெஸ்ஸு எல்லாம் ஃபுல் ரோட் பிளாக்டு. ஸோ தேர் இஸ் நோ வே வி குட் கோ அண்ட் சீம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு முன்னாடி போய் பார்க்க முடியாது, எப்படி பாலு சார் மிஸ் பண்ணுவோமோ. ஸோ ஐ வாஸ் வி ஆர் ஃபாலோயிங் இட் அப். ஆனால் திடீர்னு வந்து இல்லை நாளைக்கு மார்னிங் தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க, நைட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த லைக் ஹவு சரண் ஹேட் எக்ஸ்பிளைன் அந்த இந்த கமோஷன்னால தே ஹேட் டு டேக் ஹிம். ஆனால் அன்றைக்கி நைட்டு ஒரு வீடியோ வந்ததுங்க, தட்ஸ் வேர் அந்த ஆம்புலன்ஸில் ஒரு கூட்டு போக போக எவ்ரி ஜங்ஷனில் வந்து சாதாரண மக்கள், அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனாக இருக்கலாம் இல்லை வேறு யாரோ, யார் யாருனே தெரியாது, எல்லோரும் வந்து லேடிஸும் சரி மென்னும் சரி இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டி அங்கங்கே ஸ்லோ பண்ணி பூ வீசுகிறாங்க. எனக்கு ஐ ரியலி காட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஹூ வில் ஹாவ் எ லைஃப் லைக் திஸ் த்ரூ மியூசிக் ஹேஸ் ஜஸ்ட் அதை எப்படி நான் எல்லோருடைய இதயத்தை அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ எல்லோரும் ஃபீல் பண்ணுற மாதிரி பாலு சார் வந்து நம்ம எப்படி இப்போ அவர் ரொம்ப அழகாக சொன்னார், மார்னிங் எழுந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் அவரோட சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணி அவரோட சவுண்ட்லேயே வந்து நம்ம முடிக்கிறோம். அண்ட் திஸ் வில் கீப் கண்டினியூவிங் அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் ஆஸ் லாங் ஆஸ் த வேர்ல்டு எக்ஸிஸ்ட் நாட் ஜஸ்ட் அது ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிஃபைன் பண்ண முடியாது. லாங் ஆஸ் த வேர்ல்டு எக்ஸிஸ்ட் பாலு சார் வில் எக்ஸிஸ்ட், ஹிஸ் வாய்ஸ் வில் எக்ஸிஸ்ட் அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் வித் அஸ். அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்லிக்கிறேன், அவரோட அன்பை பற்றி நான் சொல்லணும். ஒரு வாட்டி எங்கள் ஸ்டுடியோ பார்க்க வந்திருந்தார், வந்த உடனே கேட்லேருந்து என்ட்ரு ஆகுறாரு. ஃபஸ்ட்டு கேட்டவர் அப்பா இருக்காரா அப்படின்னு கேட்டார். இருக்கார் சார், முதல்ல வாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்.
அப்புறம் அவரே கூப்பிட்டு சரி திடீர்னு போய் சொல்லாதீங்க அவங்கெல்லாம் ரெடி ஆகணும்ல நம்ம ஸ்டுடியோ பார்த்துட்டு த வே ஹி திங்ஸ் ஸ்டுடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் சரி இப்போ நான் அப்பாவை பார்த்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் ரன்னிங் டவுன் ஃப்ரம் மை ஸ்டுடியோ, உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கு சார் அப்பா கூப்பிட்றேன்னா இசை இல்லை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண, பிகாஸ் யூ நியூ மை ஃபாதர் தட் டைம் ஹேட் அ வாக்கிங் ப்ராப்ளம், ஹி வாஸ் இன் த வீல் சேர். ஸோ டக்குன்னு ஸ்டெப்ஸ் இறங்கி பாலு சார் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் சொன்னேன் சார் ஹாலில் உட்காருங்க சார் பெட்ரூமில் இருக்கார் கூப்பிட்றேன்னா எங்கள் அம்மா வந்து ஐயோ பாலு சார் வந்துட்டார் வீடெல்லாம் நீட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அன்பா பேசுவார்னா எங்கள் அம்மா கிட்ட சொன்னார் தள்ளி இது நான் இல்லிக்க தள்ளினா தாய்னு தெலுங்குல அம்மா தள்ளி அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சொந்த தங்கச்சி கிட்ட சொந்த மகக்கிட்ட பேசுகிற மாதிரி தள்ளி இது நான் இல்லிக்காத நீ ராக்கூடதா என்ட்டி சத்தியமூர்த்தி எக்கடா டெக்கா ஹி கேம் இன் டு த பெட்ரூம் ஹி சாட் வித் அப்பா அண்ட் ரொம்ப நேரம் பேசிட்டு நாங்கள்லாம் நிற்கும்போது அவர் செல்ஃபோன் எடுத்து எங்களை ஃபோட்டோ எடுக்கிறார். யுவர் ஃபேமிலி லுக்ஸ் வெரி ஸ்வீட்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் ஹி ஃபார்வர்டட் ஆல் திஸ். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் அவரோட வந்து நான் வென் ஐ பிகேம் விசிட்டர் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்டு பாலு சார் தான் பாடணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு. வென் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேவிங்கிற ஃபர்ஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் பாட் நிஜமாகவே பாலு சார் கூட தான் ரெக்கார்ட் பண்ணேன், பாலு சாரோட ஸ்டுடியோலேயே ரெக்கார்ட் பண்ணேன். அப்போலேருந்து அவரோட அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி டில்லி வென் டு த ஹாஸ்பிட்டல் ஆல்சோ எவ்ரிடே ஏதாவது மெசேஜ் அவர் பர்த்டேக்கு வீடியோ மெசேஜ்லாம் போட்டால் கூட உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார். நான் என்ன கொடுக்குறது நீங்கள்லாம் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக அப்படின்னு சார் நான் சொல்லுவேன். சார் நீங்கள் எங்களுக்கு எல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் சார், நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க அதனால தான் நாங்கள்லாம் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு. அப்படியே லாஸ்ட் இயர் வி ஆர் டிரைவிங் ஃப்ரம் சென்னை டு ஹைதராபாத், ஒரு 8 to 10 ஹவர்ஸ் ஆஃப் டிரைவ் பாலு சாரோட பாட்டு போட்டு போயிட்டே இருக்கும். பாலு சார் இளையராஜா சார் இவங்க காம்பினேஷனில் வந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாங்கள் நினச்சோம் எப்படி இவர் இப்படி பாடுறாரு, அதாவது எவ்ரி எமோஷன் 10 hours ஆஃப் சாங்ஸ் அண்ட் ஸ்டில் எமோஷன்ஸ் ஆர் லெஃப்ட். ஸோ ஐ திங்க் நம்மளால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வி ஓன்லி ஹாவ் டு செலிப்ரேட் பாலு சாரோட லைஃப் அண்ட் வி ஆல் ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் கிரேட் லெஜண்ட் ஃபார் being what he was and for teaching what he taught us. I had great opportunities of sharing stage with him. Oru padutha theekanga na oru pandra and reality show la enna guest ah kooptirundaru Vizag poirundhe and adula avaru vandhu enna introduce pandraru stage la adala vandhu nenacha enakku pulla irukum. So ivlo varshama avaru kuda work panni avaru kuda ivlo songs record panna appuram kuda avaru paatha udane edho oru bayam oru that is respect. பட் அது எப்பவுமே வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி வெரி சிம்பிள் டு எவ்ரி ஒன் ஸோ டவுன் டு அர்த். இவர் சொன்ன மாதிரி யாரோ சொன்னியிருந்தாங்க இப்போது அவரை கோவப்பட்டு யாருமே பார்த்ததே இல்லை மேபி ஏன்னா அவர் கோவமே வராது அந்த அளவுக்கு ஹி வாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். தேங்க்யூ பாலு சார், வி லவ் யூ ஃபார் எவர். எனக்கு மிக மிகப்பெரிய வருத்தம் ஒன்று என்னென்னா லாஸ்ட் டைம் அவர் பர்த்டேக்கும் இப்போது அதுக்கு ஆக்சுவலி பர்த்டேக்கு அவர் ஊரில் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து வீட்டில் போய் மீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் பற்றி அதை பற்றி மியூசிக் பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். அப்புறம் கிளம்பும்போது சொன்னார் தேவி உங்கள் அப்பாக்காக நீ பண்ண பாட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அது வந்து எங்களோட பசங்களுக்கும் எனக்கும் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு சின்ன ஆசை அந்த சாங் வந்து சும்மா ஃபன்னுக்காக அந்த சரதாகான்வாங்க தெலுங்கில் அதாவது சும்மா அது வந்து அந்த பாட்டு வந்து என் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கணும். எனக்கு அப்படியே ஐ காட் டியர்ஸ் அண்ட் ஐ ஃபெல் இட் இஸ் ஃபீட் சார் பாலு சார் வந்து இப்படி சொல்கிறதா இது வந்து வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படின்னு. ஆஃப்டர் தட் வி ஃபாலோட் ஹிம் அப் பட் நோயிங் ஹிம் ஹீ வாஸ் நெவர் ஃப்ரீ, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி. சந்து சார் ஃபோன் சந்துவை கூட கூப்பிட்டு சொன்னார் சந்து தேவியை ஃபாலோ பண்ணிக்க போகலாம் நம்ம ஸ்டுடியோக்கு வரேன்னு சொன்னார். ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணோம் பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி யூனோ வித் ஷோஸ் அண்ட் ரியாலிட்டி ஷோஸ். அதுக்குள்ளே இந்த லாக்டவுன் வந்துருச்சு பட் வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் லாக்டவுன் வில் டேர்ன் அப் திங்ஸ் லைக் திஸ் பட் ஸ்டில் ஐ ஆம் ஸோ கிளாட் அண்ட் ப்ரவுட் தட் ஐ ஆம் பிளெஸ்ட் டு ஹாவ் பீன் எ பார்ட் ஆஃப் பாலு சார்ஸ் ஜேர்னி அண்ட் தட் ஐ ஹவ் ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஐ ஹவ் காட் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் நிறைய இவெண்ட்ஸில் வந்து நான் இல்லாத டைமில் என்னோடய பாட்டெலாம் பாடும்போது அவருக்கு என்ன அவசியம் தேவி வந்து இப்படி தேவி வந்து அப்படி அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பா நல்லா இப்படி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி தான் எனக்கே தெரியுது அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் இப்படி என்னை பற்றிலாம் பேசுங்கிற அவசியமே இல்லை. தட் இஸ் தட் ஒன்லி ஷோஸ் இஸ் பியோர் லவ். ஹீஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன்மேச்சபிள் டேலண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பியோர் லவ். அது
Yeah, there was never an SPB before. There can never be an SPB after. We should only be thankful to God for sending someone like him to this earth to entertain us. And இன்னொரு விஷயம் சொல்லணும். சரண் வந்து எனக்கு ஒரு சாங் பண்ணார் மன்மதுருங்கிற படத்தில். இன்ஃபேக்ட் வி ஹவ் வொர்க்ட் ஆன் லாட் ஆஃப் சாங்ஸ் சரண் அண்ணே. என் நீனு நேனு காலே நீ நின்ன மொன்னலா அப்படின்னு பியூட்டிஃபுல்லி ஹேட் சங்கத் சாங். அந்த எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். அது ரிலீஸ் ஆன அப்புறம் பாலு சார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். ஸோ ஜெனரலி டைரெக்டாக ஃபோன் பண்ணிலாம் பேசுனதெல்லாம் கிடையாது பாலு சார் கிட்ட. அப்போல்லாம் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பதவி சார் சார் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மா, சரணும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான், போத் ஆஃப் யூ ஹவ் ரியலி டன் எ கிரேட் ஜாப்னு சொல்லி பிளஸ் பண்ணார் சரண். லைக் எவ்ரி ஒன் இஸ் சேயிங், ஐ திங்க் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, பட் ஐ திங்க் யூ ஆல்சோ இட்ஸ் யுவர் டியூட்டி நவு டு கிவ் மோர் டைம் ஃபார் சிங்கிங் அண்ட் வி வாண்ட் டு லிசன் டு மோர் சாங்ஸ் இன் யுவர் வாய்ஸ் அண்ட் அப்பா இஸ் கோயிங் டு பி வாட்சிங் யூ அண்ட் இஸ் கோயிங் டு வி ஆர் கோயிங் டு லிசன் டு ஹிம் த்ரூ யுவர் வாய்ஸ் அண்ட் like always he signs of saying God bless. SPB sir will bless us and he's always watching us. Thank you. Thank you, Devi.